வணக்கம். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்பவர்களுக்கு போலீசார் தரும் தகவல். வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. என்ற பதிவினால் 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2021 மத்திய கிழக்கு உட்பட வெளிநாடுகளுள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் பணத்தை வங்கி மூலம் நாட்டுக்கு கொண்டு வருவதை தடுக்க ஒரு மோசடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். அது என்னவென்றால், வெளிநாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் வேலை செய்யும் தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கை சமீப நாட்களாக நடைபெற்று வருவதாக போலீசார் கண்டறிந்திருக்கின்றார்கள். இத்தகைய மோசடிகள் இலங்கை வங்கிகளுக்கு வெளிநாட்டு நாணயத்தின் வரவை கட்டுப்படுத்துகின்றது என்று பிமாலிய அதிகாரிகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை நாட்டின் வெளிநாட்டு இருப்புகளை குறைக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் பணத்தை வங்கி மூலம் நாட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக கடத்தல்காரர்கள் அவர்களிடம் உள்ள பணத்தை விட மதிப்பு மிக்க தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்து இலங்கை கொண்டு வந்த பின்னர் அதனை பெற்றுக்கொள்வதாக கூறுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். விமானிய தகவலுக்கு அமைய, கடந்த ஒரு மாத காலமாக ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரும் தொழிலாளர்கள் வசம் தங்க பிஸ்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரத்தில் மாத்திரம் பிமாலிய சுங்க அதிகாரிகள் 100 கிராம் நிறையுடைய 6 தங்க பிஸ்கட்டுகள், 50 கிராம் தங்க பிஸ்கட்டுகள் 3 மற்றும் 40 மற்றும் 30 கிராம் நிறையுடைய தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக இந்த கடத்தல்காரர்கள் அதிக மதிப்புள்ள தங்க நகைகளை தயாரித்து தொழிலாளர்களுக்கு அணிவித்து இலங்கை அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவை யாவும் போலீசாரினால் தெரிய வந்திருப்பதாகவும், இந்த கடத்தல்காரர்களை நம்பி அவரான மோசடிகளுக்கு உதவ வேண்டாம் என்று இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு போலீசார் இந்த விழிப்புணர்வு பதிவை தருகின்றார்கள். இவரான மோசடியில் சிக்கினால் பணியாளர்களும் கைது செய்யப்படலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு நண்பர்களே.